நமது ஊரின் நமது பெருமைகள் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கல்விக்கு அதிபதியாக திகழ்கின்ற சரஸ்வதி தாயாருக்கும் ஓர் சன்னதி அமைய பெற்றுள்ளது என்றால் நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் அடுத்த ஊட்டல் என்கின்ற கிராமத்தில் மலையடிவாரத்தில் சிம்மாசனமாக தாயாருக்கு ஓர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் 400 வருடங்களுக்கும் மேலாக பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இது யாரால் கட்டப்பட்டது, எப்படி உருவானது என்று யாருக்கும் தெரியவில்லை. அதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். இருந்தாலும் அங்கு பணிபுரிபவர்களிடம் இருந்து நாங்கள் சேகரித்த ஒரு சில தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இங்கு ஒரு மலையே சிவனாகவும் அதற்கு எதிரிலே மலைக்கு இணையாக ஒரு பாறை உள்ளது. அந்த பாறை நந்தி பகவானாகவும் வணங்கப்படுகிறது. இந்த மலையின் தோற்றமானது அடிக்குறுகியும் மத்திய பகுதி விரிந்தும் மேல் பகுதி லிங்கத்தின் அமைப்பை பெற்றுள்ளதால் இம்மலையை சிவனாகவே வணங்கப்படுகின்றது. இங்கு சரஸ்வதி தாயார் எழுந்தருள ஒரு காரணம் இருக்கின்றதாம். அது என்னவென்றால், அடர்ந்த வனப்பகுதியில் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகள் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் கத்திக்கொண்டும் அலைந்து சுற்றி திரிந்து கொண்டிருந்த காரணத்தால் சிவபெருமானே இம்மலையாக இருப்பதால் அவருடைய மனம் நெகிழ்ந்து கங்கா, யமுனா, கோதாவரி, காவிரி போன்ற ஜீவ நதிகள் இருப்பது போல இங்கு வாழ்கின்ற ஜீவராசிகளுடைய தாகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இங்கு ஒரு ஜீவ தீர்த்தம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சிவபெருமான் சரஸ்வதி தாயாருக்கு ஆணையிட்டதால் இங்கு இந்த ஆலயம் உருவானது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாலயத்தில் இரண்டு தீர்த்த குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது, மற்றொன்று நாங்கள் சென்றிருந்த சமயத்தில் மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தால் எங்களால் அங்கு செல்ல முடியவில்லை. அதற்காக வருந்துகின்றோம். இந்த ஜீவ தீர்த்த குளத்தில் எந்த பருவநிலை மாற்றத்திலும் நீர் வற்றாமல் இருப்பதாக பலரால் இங்கு சொல்லப்படுகிறது. இவ்வாலயத்தின் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னா ஆடி 18 அன்னைக்கு தான் சொல்றாங்க. ஆடி 18 அன்னைக்கு தான் ஒரு பிரம்மாண்டமான விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுவதாகவும் சொல்றாங்க. இது மட்டுமல்லாமல் சரஸ்வதி தாயாருக்கு அருகில் ராதை விஷ்ணு சன்னதியும் அமைந்துள்ளது. அதற்கடுத்ததாக சப்த கன்னிமார்களுக்கும் இவ்வாலயத்தில் ஒரு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்த்தமானது மலையில் இருந்து ஒரு ஓடையாக வந்து இக்குளத்தை சேர்க்கின்றது. அந்த ஓடையின் மேலே தான் சப்த கன்னிமார்களின் சன்னதியும் அதற்கு கீழே சரஸ்வதி தாயாரின் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளத்தின் எதிரிலே ஒரு நீண்ட பாறையை செதுக்கி ஒரு தொட்டியாக வடிவமைத்துள்ளனர். இந்த தொட்டி எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஜீவராசிகள் வந்து இந்த தொட்டியில தான் தண்ணி குடிக்குமா. இந்த காட்டுல வாழ்ற அனைத்து வகையான ஜீவராசிகளும் இங்க வந்துதான் வந்து தண்ணி குடிக்குமா. நாங்க சென்றிருந்த சமயத்திலும் ஒரு சில ஜீவராசிகள் தண்ணி குடிச்சிருந்தத நாங்க பார்த்திருக்கிறோம். இம்மலையை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த ஆலயம் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது. இவர்கள் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்ற பின்புதான் அச்செயலை துவங்குவார்களாம். அப்படி செய்த காரியங்கள் மிகவும் சிறப்பாகவே அமைந்தது என்று பலரால் இங்கு சொல்லப்படுகிறது. இதை தவிர வெளி மாநிலத்தவர்களும் இந்த ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து செல்வதாகவும் சொல்கிறார்கள்.
இங்கு ஒரு சில பரிகார பூஜைகளும் நடைபெறுகின்றன. இவ்வாலயத்தில் 5 அடிக்கும் மேலாக சுயம்புவாக உருவான ஒரு புற்று அமைந்துள்ளது. இவ்வாலயம் சென்று வந்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. அடர்ந்த வனப்பகுதியில் மலையடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் மின்னுகின்றது போலவும் காற்றில் அசைகின்ற மரங்களும் வாத்தியங்களுக்கு இணையாக ஒலிக்கின்ற பறவைகளின் சத்தமும் மனதிற்கு ஏனோ ஓர் இனம் புரியாத உணர்வினை உணர்ந்தபடியே நாங்கள் அங்கிருந்து திரும்பினோம். அடுத்த வாரமும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் வருகின்றோம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.